தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் கூட்டம் இன்று எங்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்போது திரையரங்குகளுக்கு வருகின்ற பார்வையாளர் எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டே வருவதற்கான காரணத்தை பற்றி நாங்கள் விவாதித்தோம். ஓடிடியில் திரைப்படங்கள் 4 வாரத்தில் திரையிடுவதாலும் அதன் பப்ளிசிட்டி 1 வாரம் ஒரே நாளில் கொடுப்பதாலும் எங்கள் திரையரங்குகளுக்கு வருகின்ற கூட்டம் குறைகின்றது என்று எங்கள் உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தார்கள். அதனால் வருங்காலங்களில் 8 வாரங்களுக்கு அப்புறம்தான் ஓடிடியில் படங்களை கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அதனுடைய விளம்பரங்களை 4 வாரங்கள் கழித்து தான் வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அது விஷயமாக தயாரிப்பாளர் சங்கத்துடன் ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்போம். அதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றி நாங்கள் கூட்டம் போட இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஓடிடியில் வெளியிடும் படங்கள் திரையரங்கில் வெளியிடுவதால் அதன் விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆகவே அதன் அந்த படங்களுக்கு வருகின்ற வசூலில் 10% ராயல்டி திரையரங்கு உரிமையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அதை பற்றியும் நாங்கள் விவாதிக்கியிருக்கின்றோம். மேலும் அரசாங்கத்திடம் எங்கள் திரையரங்கு கட்டணங்களை உயர்த்தி கேட்டிருக்கின்றோம். அதை பற்றி அரசாங்கத்திடம் மீண்டும் நாங்கள் பேச இருக்கின்றோம். திரையரங்கு பராமரிப்பு கட்டணத்தை கூட்டித்தர வேண்டும் என்று பேசுகிறோம். அது மட்டும் இல்லை, திரையரங்குகளை நாங்கள் வெறும் திரைப்படங்கள் மட்டும் திரையிட வேண்டும் என்ற சட்டத்தை மாற்றி கமர்ஷியலாக எங்கள் திரையரங்குகளை நடத்திக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை. அப்படி வரும்பொழுது திரையரங்குகள் வந்து செழித்துவிடும். அவர்கள் நன்றாக வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி நாங்கள் நிம்மதியான ஒரு தொழில் பண்ண முடியும். வெறும் திரைப்படங்களை மட்டும் வெளியிடுவதால் எங்களுக்கு வெறும் கஷ்டமாக இருக்கின்ற நல்ல படங்கள் வருவது குறைந்து விட்டது. ஆகவே அந்த கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்திற்கு வைக்கின்றோம். மேலும் பல எல்பிடி எடுக்க வேண்டும் என்ற அடுத்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். முக்கியமாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, பெரிய பிரபலமான டைரக்டர்கள் வருடத்திற்கு பெரிய நடிகர்களை மட்டும் பார்த்து படம் எடுக்காமல் சின்ன நடிகர்களை புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி அவர் சிறப்பான என்ற படங்கள் சிறப்பாக ஓடுவதற்கு கதாநாயகர்களை விட அதன் இயக்குநர்கள் தான், கதையும் இயக்குநர்கள் தான் முதுகெலும்பு. ஆகவே இயக்குநர்கள் நினைத்தால் புது கதாநாயகர்களை உருவாக்கி நாம் வருடத்திற்கு 4 படங்கள் கொடுத்தால் திரையரங்குகள் மிகவும் மக்களுக்கும் ஒரு செழிப்பாக இருக்கும். ஒரு பெரிய நடிகர்கள் என்ற 1 வருடம் 2 வருடத்துக்கு ஒரு படம் தான் வருகின்றது. அதை நடிகர் டைரக்டர் சங்கத்துடன் பேசி அவர்களிடம் நாங்கள் பேச இருக்கின்றோம். அப்படி வரும் பட்சத்தில் திரையரங்குகள் மட்டுமல்ல திரையுலகமே மிகவும் செழிப்பாக இருக்கும். புது கதாநாயகர்கள் வருவார்கள். படங்கள் நிறைய தயாரிக்கப்படும் பொழுது அது வேலை பார்க்கின்ற தொழிலாளிகளுக்கும் நிறைய வேலை கிடைக்கும். அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இப்போ ஐபிஎல் மேட்ச் வருது, ஐபிஎல் மேட்சை நாங்கள் தியேட்டரில் போட்டோம்னு சொன்னால் நிறைய பேர் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ஐபிஎல் மேட்ச் போடுவோம். வேர்ல்டு கப் வருது, வேர்ல்டு கப் ஃபுட்பால் வருது, ஹாக்கி மேட்ச் வருது, நிறைய டெய்லி டென்னிஸ் வருது. அதெல்லாம் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து ஒரு ஷோ போட்டால் கூட நாங்கள் மற்ற 3 ஷோ 4 ஷோ இந்த படத்தை போட்டுப்போம். ஏன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ஓடும். உலக அழகி போட்டி வரைக்கும் அதில் ஒளிபரப்பணும். ஆமாம், அது எல்லாமே எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். இந்த வெறும் திரைப்படத்தை நம்பி ஏன்னா 54,000 பேர் ஒரு இடத்துலேருந்து பார்க்குறாங்க. இந்த 54,000 பேரை நீங்கள் பாதுகாக்கும் பொழுது ஒரு 500 பேர் பாதுகாக்க முடியாதா? ஒரு ஸ்டேட் என்னாச்சு, ஒரு திரைப்படத்தை ஒரு பாடலாசிரியர் பாட்டு எழுதுறாரு, அதை அவருக்கு பணம் கொடுத்து அதை வாங்கிக்கிறாரு ப்ரொடியூசர். ஆனால் அவருக்கு ராயல்ட்டி கொடுக்கணுங்கிறது சட்டம் தெரியும். அந்த பாட்டோட உரிமையாளர் யார்? ப்ரொடியூசர் தான். ஏன் அவருக்கு நம்ம ராயல்ட்டி கொடுக்குறோம்? ஸோ அந்த பாட்டால் தான் அந்த படம் ஓடிச்சுங்கன்னு ஒரு புதுசாக கான்செப்ட் கொடுங்க. எங்கள் தியேட்டரில் என்ன வசூல் வருதோ அதை வச்சு தான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தியேட்டர்லேருந்து 50 கோடி வந்துச்சு, தியேட்டர்லேருந்து 50 கோடி வந்துச்சுன்னா இவங்க உடனே அவுட் டேட்டில் வந்து 100 101 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
அப்போ தியேட்டர் தான் உங்களுக்கு பேஸ். அதனால எங்களுக்கு ராயல்ட்டி கொடுங்கன்னு கேட்குறோம். இல்லை டைரெக்டாக ஓடிடிக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட கிடையாது கிடையாது. தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிடிக்கு வர படத்துக்கு மட்டும் தான் கேட்குறோம். மற்ற டைரக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க கேட்கல. ஒரு கோரிக்கை வச்சுருங்க, படம் எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் சின்ன நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரணும். ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கிறார். ஒரு டைரக்டர் வந்து பெரிய நடிகரை வச்சு ஒரு வருஷம் சொல்லி 1.5 வருஷம் ஆகுது. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் திறமையினால தான் படம் ஓடுது, கதாநாயகனால் இல்லை. ஏன்னா கதாநாயகர்கள் படம் எடுக்கும்போதே டைரக்டராக தேடுறாங்க. யாராவது சின்ன டைரக்டர் வச்சு கதாநாயகர்கள் படம் எடுக்க சொல்லுங்கள், எடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த படம் உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்க வந்து 4 படம் வருஷத்துக்கு எடுக்கலாம். நல்ல புது கதாநாயகர்கள் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க, அவர்களை கொண்டு வந்து எடுத்தால் அவங்க நல்லா நடித்து நல்லா கொண்டு வந்துடும். சுதந்திரத்தை நாங்கள் பறிக்கல, கோரிக்கை தான். நாங்கள் அதை வச்சு நாங்கள் சட்டம் போடலை, எங்களோட கோரிக்கையை சொல்கிறோம். கோரிக்கைக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அது பண்ணுறது பண்ணாது அவங்க விருப்பம், எங்களோட கோரிக்கையை நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம். அப்படி வச்சா திரையுலகம் நல்லாயிருக்கும், திரையுலகத்தில் வேலை பார்க்குற எல்லோரும் நல்லா இருப்பாங்க, மக்களுக்கு நிறைய நல்ல புது புது நல்ல கண்டென்ட் கிடைக்கும் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் அந்த ஒரே பணிகளை பார்த்து 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 தான் ஃபுட்பால்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் படம் வர்றதுன்னா இப்போ வந்து மாமன் சார் கரெக்டாக அது அதனால சார் தியேட்டர் நடந்துகிட்டு இருக்கேன். 70% 75% எங்கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆமாம் அந்த விஷயம் அது அதனால தான் தியேட்டர் அது உண்மைதான். அது இல்லை இவங்க கம்மி 50% டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினாங்கன்னா நீங்கள் சொல்லுமே நாங்கள் குறைச்சிருவோம். கிடையாது மால் ஓனருக்கு தான், மால் ஓனர் அவங்களுக்கு கிடையாது, தியேட்டருக்காரங்களுக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கிங்க, அது மால் ஓனருக்கு கிடையாது. மால் ஓனருக்கு தான், தியேட்டருக்காரங்களுக்கு கிடையாது. அந்த அந்த அமௌண்ட்டு மால் ஓனருக்கு தான், அவங்க தான் வாங்குறாங்க, தியேட்டருக்கு கிடையாது. சார் நடிகர்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா சார்? நடிகர்களுக்கு நீ வருஷத்துக்கு 2 படம் நடிகன்னு அவங்க குறையாது சார், புரிதல் இல்லாத ஒன்றும் இல்லை. மக்கள் நல்ல படத்தை கொடுக்க சொல்லுங்கள், வர்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ போன வாரம் மாமணிதன் ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி 3 மாதம் மக்களே வரல. குட் நைட்டு அழகாக அது போர் தொழில் ஒரு படம் வந்துச்சு, சின்ன படம் தான், நல்ல மக்கள் வந்தாங்க. குட் நைட்னு ஒரு படம் வந்துச்சு, நல்லா வந்துச்சு. கண்டென்ட் மக்களுக்கு பணம்லாம் சார், 1500 ரூபா 5000 ரூபா கொடுத்து ஐபிஎல் பார்க்குறாங்க சார், 5000 ரூபாய்க்கு ஒர்த்தாது. ஸோ அவங்க விரும்புகிறாங்க, நீங்கள் நல்ல படம் கொடுங்க, நல்ல கண்டென்ட் கொடுங்க, மக்கள் வருவாங்க. நாங்கள் 200 கூட்டி அந்த ரேட்டு தான் வைக்கணும்னு இல்லை, மேக்சிமம் லிமிட் வச்சா எங்களுக்கு சில படங்களில் இப்போ எல்லா படத்துக்கும் அந்த ரேட் வைக்க மாட்டோம். அதனால அது வந்து நல்ல நியாயமான கோரிக்கை. அது நடிகர்களுக்கு என்ன சார் நடிகர்களுக்கு நடிகர்கள் நல்ல கண்டென்ட் கொடுங்க. ஒரு வருஷத்துக்கு 1 படம் நடிக்காமல் 2 படம் 3 படம் நடிகன்னு எங்கள்கிட்ட கோரிக்கை. சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரஜினி விஜய் போன்றவங்களும் வருஷத்துக்கு 2 படம் 3 படம் பண்ணாங்கன்னா, அப்போ சின்ன படங்கள்லாம் ஏற்கனவே நீங்கள் வெளியிடுறதே இல்லைன்னு கூட்டதாக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும்ல சார். சின்ன படம் வெளியிடுன்னு சொல்ல குற்றம் வந்து நீங்கள் இன்னும் மலதோட நாங்கள் போய் எந்த படம் சார் சின்ன படம் ரிலீஸ் பண்ண போன வாரம் மட்டும் 7 படம் வந்துருக்கு, 7 படம் ரிலீஸ் ஆமாம் திரையரங்குகள் எண்ணிக்கை கூடுறதுக்கு தான் நாங்கள் சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறோம். கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் அவங்க ரெப்ரஸண்ட் யாருமே கொடுத்தாச்சு, 250 ரூபா மேக்ஸிமம் லிமிட் கேட்டிருக்கோம், 250 ரூபா கேட்டிருக்கோம் அதிகபட்சம். இல்லை இல்லை சரி படம் நீங்கள் வைக்கிறது மினிமம் இருக்குது 40 ரூபா இருக்குது, 10% அதை மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டோம். இந்த 10% இருக்குது அப்படி வச்சுக்கிங்க, அது காமன் மக்களுக்கு இந்த 10% நாங்கள் 40 ரூபாய் கொடுக்க தயாரிக்கிறோம், எந்த ஒரு மாற்றம் இல்லை. மேக்ஸிமம் 250 வச்சு தான், மேக்ஸிமம் லிமிட்டு தான். தியேட்டருக்கு வந்து அவங்க வேணா வச்சுக்கலாம், 200 வேணா வச்சுக்கலாம், 150 வேணா வச்சுக்கலாம், அது அவங்க இருக்கும். தேங்க்யூ சார். ஓகே சார், நன்றி.